த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்னு ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு கன்ஹையா குமாரோட பதில் கேள்வி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். I have a small request because Independence Day is approaching. I want you to at least say once Jai Hind. If you please can say Jai Hind once. It will be a pride to Mangalore. देखिए, एक तो आपने जय श्री राम कहा है, लेकिन हमारे यहाँ लोग सीताराम बोलते हैं. सीताराम. एक्सक्यूज मी. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் காகல்யாவின் நூற்றாண்டு விழா மங்களூரில் நடைபெற்றது. இந்த விழாவில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் தலைவர் கன்ஹையா குமார் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது ஒரு மாணவி எழுந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. அதனால எல்லாருமே ஆச்சரியத்துல ஆழ்த்தப்படுறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மிஸ்டர் கன்ஹையா குமார், இது ஒரே நாடு தானே, இங்க எல்லாமே சமம், இங்க எல்லாமே ஒண்ணுதாங்கிற சிந்தனை உங்க யாருக்குமே ஏன் வரமாட்டேங்குது? எல்லாருக்கும் ஒரே அப்பா ஒரே அம்மா தானே. பாரத் மாதா கி ஜெய்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் இந்த தயக்கம்னு கேள்வி கேட்டு எல்லாரையுமே திகைப்புல ஆழ்த்தி இருக்காங்க. ஆனா அந்த மாணவியின் கேள்விகளுக்கு கொஞ்சம் கூட அசராத கன்ஹையா குமார், இந்தியா ஒரே நாடு ஒரே இனம் என்னென்னமோ சொல்லி அதை ஏன் நீங்க ஆதரிக்கல அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரே நம்பர்ல முடிஞ்சு போயிடாது அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அந்த மாணவியின் கேள்விகளுக்கு பதில் எடுத்த கன்ஹையா குமார், இந்தியா ஒரே நாடு ஒரே தேசங்கிறத ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்கன்னு கேட்டீங்க. இதை நான் மறுக்கல, இந்தியா ஒரே நாடுதான், இதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாட்டை வழிவகுக்கும் அரசியல் சாசனமும் ஒண்ணுதான், ஆனா அது உள்ள இருக்க விதிகள் மட்டும் 300க்கும் மேற்பட்டவையா இருக்கு, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி பதில் கேள்வி அவர் வச்சிருக்காரு. The reality and emotion for us, we have one mother, we have one father, and what we believe is one, and we need a single, as a representative of a student, being from student background, I say, no leftist, no rightist, no ABAP, or no all those, all so-called parties or polities, why don't you stand for one nation, why don't you stand for one student power, why do we need one side Zindabad, one side Inkilab, one side Jai Hind, and one side your favorite Mr. Madam, all those Rams, all whatever it is, why don't you represent one India, why don't you represent one unity, why don't you give us a single policy, rather than saying all these what you have said, with due respect for you, with due respect for your PhD, why don't you please respect and please propose one unity and one topic saying which is uniting the entire country, so that the topic says youth is in the crossroad. And my dear sir, yes, youth is in the crossroad, but we are having set our eyes on the goals and we are on our path. Why don't you please say one policy for entire country, and if I permit, and I say Bhola Bharat Mata Ki Jai Hind. आपका जो सवाल है कि आप एक का समर्थन क्यों नहीं करते हैं, देखिए बात यह है कि मेरी पैदाइश ही दो लोगों के मिलने से हुई है. मेरे माँ बाप की शादी नहीं होती तो हम पैदा नहीं होते. मेरे माँ और बाप दो लोगों की शादी हुई, और ऑब्वियसली शादी होने के बाद जो वो किए होंगे उसके चलते हम पैदा हुए हैं, तो उसमें दो लोग मिले हैं. रही बात कि वन नेशन का क्यों नहीं सपोर्ट करते हैं, तो नेशन तो वन ही है, भारत एक है, इसमें कोई डाउट नहीं है. लेकिन इस एक भारत को रिप्रेजेंट करने वाला जो एक संविधान है उसमें 300 से ज्यादा आर्टिकल हैं. நாட்டை நிர்வகிக்கும் நாடாளுமன்றம் ஒன்றுதான், ஆனா அந்த நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு அமைப்புகள் இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு நாட்டு மக்களால தேர்வு செய்யப்படும் நபர்கள் ஒரே ஒரு நபர் கிடையாது. மொத்தம் 545 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த சபைக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற இந்த ஒண்ணுங்கிறது எல்லாமே நான் ஒருமைப்பாடா தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மோர் தென் 300 ஆர்டிகல்ஸ் ஹே உஸ் ஏக் கான்ஸ்டிடியூஷன் மே. ஆர் ஜோ ஆப் கஹ ரஹே ஹே கி ஒன் நேஷன், उस वन नेशन को रिप्रेजेंट करने के लिए जो एक पार्लियामेंट है उसमें भी दो सदन है, लोकसभा और राज्यसभा, और उसमें से जो चुन करके लोग जाते हैं उसमें भी कोई एक लोग नहीं जाते हैं.
उसमें 545 मेंबर्स जाकर के पहुंचते हैं। तो हमारा जो वननेस है वो वननेस एक्चुअली டைவர்சிட்டி கோ ரிப்ரசென்ட் கர்த்தா ஹே. இதை தொடர்ந்து உண்மையிலேயே இது நம்மளோட பன்மை தொகுத்தை தான் வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இதை தானே நம்ம சொல்றோம், இதே உங்களுக்கு புரியல அப்படின்னு அவருக்கு பேசி முடிச்சதுமே அவை முழுக்க கைத்தட்டலும் பாராட்டுகளும் அவருக்கு வந்து குவிஞ்சிச்சு. மேலும் அந்த மாணவி ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றீங்க இது எனக்கு பிரச்சனை இல்ல, ராமன் என்ன தனியாளா, அவர் சீதாவுடன் தானே இருந்தாரு, அப்ப ஜெய் சீதாராம்னு சொல்ல சொல்லி உங்களுக்கு ஏன் தோணல அப்படின்னு அவர் பதில் கேள்வி கேட்டிருக்காரு. கங்கையா குமார் பிறந்த மிதிலையில் ஆக்ரகன் மாதத்துல நடைபெறும் ராமன் சீதை திருமணம் பற்றி அந்த அவையில் அவர் பேசியிருந்தாரு. அப்போது அந்த பகுதி மக்களோட மரபுப்படி ராமனை திட்டும் வழக்கத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்தியாவிலேயே மொத்தம் 300 மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறதாகவும் எல்லா ராமாயணங்களுமே வேறுபட்ட கதைகளை கொண்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஹமாரே காவ் மே ஹர் சால் யே ஜோ அகன் கா மஹீனா ஹோதா ஹே ஹிந்தி கா உஸ்மே அயோத்யா சே பாராத் ஆதி ஹே ஔர் லட்கே ஆதே ஹே பாராத்தி பன் கர்கே ஔர் ராம் லக்ஷ்மண் ஆதே ஹே பர் பன் கர்கே ஔர் ஹமாரே காவ் மே ராம் ஜானகி மந்திர் ஹே ஜஹா பே ஹர் சால் ராம் விவாஹ் ஹோதா ஹே ஔர் மே மஜேதார் பாத் ஆப்கோ பதாதா ஹூ மிதிலா கே ஜோ லோக் ஹோதே ஹே வோ ராம் ஜி கோ காலி தேதே ஹே பதா ஹே க்யூ க்யோன்கி மிதிலா ராம் ஜி கா சசுரால் ஹே ஔர் இஸ் லிஹாஸ் சே வோ ராம் ஜி கா கோ மஜாக் கர்தே ஹே ஹமாரி சன்ஸ்கிருதி மே ஜப் சாதி ப்யாஹ் ஹோதா ஹே தோ ஜோ பாராத் ஆதி ஹே தோ பாராத்தியோ கோ சாராத்தியோ கே த்வாரா காலியா சுனாயி ஜாதி ஹே உன்கோ காலியா தியா ஜாதா ஹே ஜப் ஆப் ஹமாரே யஹா ஆயேங்கே தோ ஆப்கோ படா ஆச்சர்ய லகேகா கி ராம் ஜோ பகவான் ஹே உன்கு ஸ்வாகத் மே லோக் காலியா தே ரஹே ஹே யே ஹமாரா ட்ரெடிஷன் ஹே. நீங்க உங்க தாய் மீது அதிகமா பாசம் வச்சிருந்தீங்கன்னா அது உங்க தனிப்பட்ட விஷயம், ஒரு இயல்பான விஷயம். ஆனா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட்டோ இல்ல இன்குலாப் ஜிந்தாபாத்னு கோஷமிட்டோ கையில ஒரு கொடி ஒண்ணு வச்சுக்கிட்டு உங்க தாயை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னா உங்களோட பதில் என்னவா இருக்கும்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு அந்த மாணவியை மட்டும் இல்லாம அவையில இருந்த எல்லாருமே வியக்க வச்சிருக்காரு கன்ஹையா குமார். கோய் பி ரங் கா ஜண்டா லேக்கர் கே ஔர் கோய் பி நாரா லகா கர்கே சாஹே வோ இன்குலாப் ஜிந்தாபாத் போலே யா ஜெய் ஸ்ரீராம் போலே வோ நாரா லகா கர்கே வோ ஜண்டா திகா கர்கே ஆப்சே கஹே கி தும் அப்னி மா சே பியார் கர்தே ஹோ ஜரா கர்கே திகாஓ தோ ஆப்கா க்யா ஜவாப் ஹோகா யா தேஷ் ஹமாரா ஹே இஸ் தேஷ் சே ஹம் பியார் கர்தே ஹே ஔர் ஹமாரே லியே இஸ் பாத் கோ யாத் கீஜியேகா ஹமாரே லியே. இந்த நிகழ்ச்சியில கன்ஹையா குமார் அந்த மாணவிக்கு அளித்த பதில் தான் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட சொல்ற எல்லாருக்குமான பதிலா இருக்கும்னு சமூக வலைதளங்கள்ல அதிகமா இந்த வீடியோ பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.